35 ஆண்டுகளாக தண்ணீர் வராத ஏரியில் தற்போது தண்ணீர் வந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. திருவண்ணாமலை மாவட்டம் சிங்கமடுத்து கரியமங்கலம் ஏரிக்கு வரும் கால்வாய் முறையாக பராமரிப்பு செய்யப்படாததால் கடந்த 35 வருடங்களாக கரியமங்கலம் ஏரிக்கு நீர்வரத்து இன்றி கரியமங்கலம் ஏரி பாசன விவசாயிகள் தவித்து வந்த நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சரின் குடிமராமத்து பணித்திட்டத்தின் கீழ் செங்கம் ஏரியிலிருந்து கரியமங்கலம் ஏரிக்கு வரும் கால்வாய்கள் புனரமைக்கப்பட்டதால் கரியமங்கலம் ஏரிக்கு செங்கம் ஏரியிலிருந்து நீர்வரத்து தொடங்கியது. அதனை மலர் தூவி வரவேற்க அமைச்சர் சேவூர் ராஜேந்திரன், மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி ஆகியோர் கலந்து கொண்டனர். செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 3 பெரிய ஏரிகள் தமிழக முதலமைச்சரின் குடிமராமத்து பணித்திட்டத்தின் கீழ் தற்போது தூர்வாரும் பணிகள் மற்றும் கரையை பலப்படுத்தும் பணிகள், ஏரி கால்வாய்கள் சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று முடிந்தது. செங்கம் பகுதியில் பருவமழை பொய்த்து போனதால் தண்ணீரின்றி விவசாயிகள் குப்பநத்தம் அணையிலிருந்து தமிழக அரசு தண்ணீர் திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் 17 குப்பநத்தம் அணை திறக்கப்பட்டு அதன் மூலம் 28 ஏரிகள் நிரம்பும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் செங்கம் ஏரி நிரம்பி அதிலிருந்து உபரி நீர் கடந்த 2 நாட்களாக வெளியேறி கரியமங்கலம் ஏரி கால்வாய் வழியாக நீர்வரத்து வர தொடங்கியுள்ளது. கடந்த 35 வருடங்களாக கரியமங்கலம் ஏரிக்கு நீர்வரும் கால்வாய் சீரமைக்கப்படாததால் புதர் மண்டி கிடந்ததால் தண்ணீரின்றி கிடந்த கரியமங்கலம் ஏரிக்கு தற்போது நீர்வர தொடங்கியதை அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் கரியமங்கலம் ஏரிக்கு நீர்வரத்து தொடங்கியதை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி ஆகியோர் மலர் தூவி வரவேற்றனர். செங்கம் மட்டத்தில் உள்ள கரியமங்கலம் ஏரி மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் புதியதாக அறிவிக்கப்பட்டுள்ள குடிமராமரிப்பு திட்டத்தில் 97 லட்சம் மதிப்பீட்டில் இந்த ஏரி புனரமைக்கப்பட்டு கால்வாயை தூர்வாரி ஆங்காங்கு இருக்கின்ற அடைப்புகளை நீக்கி அந்த தண்ணீரை 36 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கரியமங்கலம் ஏரி நிரம்பி அதன் கால்வாய் வழியாக இன்று பாசனத்துக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் கிட்டத்தட்ட 250 ஏக்கர் நிலம் பாசனம் பெறும் விவசாயிகள் அனைவரும் இந்த ஏரி நிரம்புவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நன்றியை தெரிவித்துள்ளார்கள். போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.